இன்று காலை சரியா ஆறு முப்பது மணி அளவு மசித அக்ஸாவில் பின்புறம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஒரு ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம் நான் என்னோட இந்த வருஷத்தோட ஈதை எப்படி செலிப்ரேட் பண்ணேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்புறம் எல்லாருமே என்னோட அவுட்ஃபிட்ஸ் பற்றி நிறையவே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்லையே காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நாங்கள் தொழுகைக்காக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொழுகைக்கு எல்லா பள்ளிவாசலையுமே அனௌன்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு ஒரு பள்ளிலேயும் ஒரு ஒரு டைமிங் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எப்போதுமே போகிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு பள்ளிக்கு தான் இந்த பள்ளியில் தொழுகை டைமிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்காக தொலை போகிறதுக்கு நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகிட்டு தொழுகைக்கு போயிட்டோம் அலம்துல்லா நல்ல முறையில் நாங்கள் தொழுது முடிச்சிட்டோம் தொழுது முடிச்சுட்டு கேட்டு பயம்லாம் கேட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய அம்மா இட்லி சட்னி சாம்பார் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எப்போதுமே இதுக்காக இட்லி சட்னி சாம்பார் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வருஷம் இதுக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் பண்ணோம் சிக்கன் பிரியாணியோட ரெசிபி நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சமாக அது கூடவே ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒன்று ஒன்று தான் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெயெல்லாம் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை போட்டுணும் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலையை மூணாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோம் இது எல்லாமே எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் கூடவே ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கோல்டன் கலரில் இந்த வெங்காயம் மாறும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி எல்லாம் சேர்த்து முடித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் உப்பு எல்லாமே சேர்த்து முடித்து நல்லா நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கோல்டன் கலரில் மாறிடும் இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் இஞ்சி வெள்ளைப்பூடு எப்போதுமே நாங்கள் அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதை எடுத்து நாங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம விடாமல் வதக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் கறியை வந்து மசாலா தடவி விரவி வச்சுருந்தோம் கறியை குட்டி குட்டி ஆக்கி அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு மொளாத்த பொடி மசாலா பொடி உப்பு எல்லாமே சேர்த்து ஆல்ரெடி விரவி வச்சிட்டோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க மசாலா கூடவே இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு லெமனை வந்து ஃபுல்லாகவே நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுறணும் ஒரு சின்ன லெமனே போதும் பெரிய லெமன் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன லெமன் சேர்த்தாலே அது கரெக்டாக தான் இருக்கும் ஸோ சின்ன லெமனை ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டணும் இது எல்லாமே நல்லா அப்புறமா மெயின் இன்க்ரீடியன் நம்மளோட பிரியாணி மசாலாவை நம்ம ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் பிரியாணியோடைய ஸ்மெல்லு கலர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும் அதை அப்புறமே நமக்கு அந்த கலரை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் தயிரையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே கிண்டணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் இந்த ரெண்டுமே சேர்க்கணும் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டணும் இது எல்லாமே சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் பிரியாணியோடைய மசாலா வேலை முடிஞ்சது ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஒழுக்க அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு ஒழுக்குன்னா ரொம்ப பெரிய ஒழுக்கு கிடையாது நான் அதோடய சைஸ் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஒழுக்கு சைஸில் வந்து மூணு ஒழுக்கு அரிசி போட போகிறோம் ஸோ மூணு ஒழுக்க அரிசிக்காக ஊற்றி அது அப்படியே வேக வச்சிடணும் ஒரு உலக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடும்போது குக்கரோட மூடியை தலை மாற்றி வச்சு அதை மூடிடணும் அப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே அது கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மிச்சம் இருக்க தண்ணி எல்லாமே ஆல்ரெடி ஒரு உலக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மற்ற மூன்றரை உலக்கு தண்ணியை நாங்கள் ஊற்றினதுக்கப்புறமா அரிசியெல்லாம் போட்டுருவோம் அரிசி ஆல்ரெடி மூணு டைம் தண்ணியில் நாங்கள் கழுவி வச்சிட்டோம் அந்த அரிசியை இப்போ நம்ம சே பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்ம குக்கரை மூடிய தலகியில மாற்றி மூடி வச்சிட்டு அதை அப்படியே செட்டாக விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா நமக்கு டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கரோட மூடியை கரெக்டாக மூடி அதை அப்படியே செட்டாக வச்சிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் போட்டு அதில் அண்டிப்பருப்போம் மிந்திரி பழமும் போட்டு நம்ம நல்லா அதை வந்து வதக்கணும் அது அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து கோல்டன் கலரில் மாறி அந்த மிந்திரி பழமெல்லாம் ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகிடும் அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த மிந்திரி பழம் வந்து ரவுண்டானால் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுருக்க அந்த பிரியாணியோடு நம்ம சேர்க்கணும் சும்மா மேலே அந்த பிரியாணி மேலே இப்படி ஊற்றி விட்டுட்டு லைட்டாக அது அப்படியே எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் இது அப்படியே செட் ஆயிடும் ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் குக்கர் போட்டு நம்ம மூடிட்டோன்னா இது ரொம்ப அழகாக செட் ஆயிடும் ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட வீட்டில் பிரியாணி பண்ணுவோம் ஸோ இந்த பிரியாணி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறமா லன்ச் டைம் வந்துருச்சு லன்ச் டைம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே என்றைக்கா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் பிரியாணி கூடவே எங்கள் அம்மா வந்து தால்சாவும் பண்ணியிருந்தாங்க தால்சா பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கலை பிரியாணி மட்டும் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் ஸோ ஈதுக்கு இன்றைக்கி எங்களோட லன்ச் சிக்கன் பிரியாணி சம்பல் தால்சா அது கூடவே சிக்கன் ஃப்ரை இதுதான் எங்களோடய ஈத் லன்ச் நாங்கள் இதான் அலமதுல்லா நல்ல முறையில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் மாடியில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஸோ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் தூங்கிய ஒரு ஈவினிங் போல் வெயிலெல்லாம் போனதுக்கு அப்புறமா நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க போயிட்டோம் அதுக்கப்புறமா என்னோடய ஈத் அவுட்ஃபிட் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் வந்து எல்லாருமே எங்கே வாங்கினேன் எங்கே வாங்கினேன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன் அதுக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸ்டோரிக்கும் ரீல்ஸ்க்கும் ஈத் அவுட்ஃபிட் எங்கே வாங்கியிருந்தேன் எல்லாமே நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஈது ட்ரெஸ் ஷால் வாட்ச் ஷூ அது எல்லாத்தோட ப்ரைஸ் லிங்க் எல்லாமே நான் இன்ஷலாக ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த ஈத் அவுட்ஃபிட் வந்து நான் கடையில் போய் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைனில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏற்ற குவாலிட்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ் வந்து ஒரு லாங் கெவுன் மாதிரி மேலே வெல்வெட் கிளாத் அதுக்கு மேலே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து த்ரீ லேயரில் ஷிஃபான் கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க பெல் ஸ்லீவ் மாதிரி இது மேலே வெல்வெட் கிளாத் ஸ்லீவுக்கும் அதுக்கப்புறமா பாட்டம் இந்த ஃபுல்லாகவே ஷிஃபான் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா பாட்டமில் நல்ல ஃப்ளேர் கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ் பாட்டமில் ஃபுல் ஃப்ளேராக இருந்ததுனால நடக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது ஆன்லைனில் வாங்குகிற நிறைய ட்ரெஸ்ஸில் இப்படி ஃபுல் ஃப்ளேர் இருக்கிறது கஷ்டம் தான் அவங்க காட்டியிருக்க பிக்சரில் வந்து ஃபுல் ஃப்ளே இருக்கும் ஆனால் வாங்கினா செமி ஃப்ளேர் தான் இருக்கும் ஆனால் இந்த ட்ரெஸ் அப்படி இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா இன்னர் கிளாத்துமே கீழே வரைக்கும் கொடுத்துருந்தாங்க நிறைய ட்ரெஸ்ஸில் இன்னர் கிளாத் வந்து பாதி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இல்லை கீழே வரைக்குமே இன்னர் கிளாத் கொடுத்துருந்தனால டிரான்ஸ்பெரண்ட்டாக இல்லை ஸோ டோட்டலாகவே இந்த ட்ரெஸ் வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ் நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ட்ரெஸ் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதோட லிங்க் இல்லைன்னா அதோட கோட் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் இயத்துக்கு போட்டிருந்த ஷால் இந்த ஷால் வந்து ஷிஃபான் ஷிம்பர் கிளாத்தில் உள்ள ஒரு ஷால் ஒரு சைடு ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் இருக்கும் இன்னொரு சைடு ஃபுல்லாக பிளெயினில் இருக்கும் நான் இந்த ட்ரெஸ்க்காக கோல்டன் கலரில் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெரூன் அண்டு கோல்டன் கலர் சேர்ந்துருக்க மாதிரி இந்த ஒரு ஷால் சூஸ் பண்ணியிருந்தேன் இது ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும் அந்த ஓரத்தில் மட்டும் அந்த கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்திருக்கும் ஸோ இந்த ஷால் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இது கிளாத் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இது கட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஷால் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் என்னோடய வாட்ச் இந்த வாட்ச் வந்து நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சரி இதுக்கு வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கிட்டேன் இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இது ட்ராக் ப்ராண்டோட ஒரு வாட்ச் ரோஸ் கோல்டு கலரில் இருந்தது இதோடய ஸ்ட்ராப் எல்லாமே ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டியில் இருந்தது இதுலையே ஸ்டோன் இருந்தது ஸ்டோன் வைக்காமலும் இருந்தது நான் ஸ்டோன் வச்சு இந்த வாட்சை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அட்ஜஸ்டபிள் தான் இது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு வாட்சை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்னு சொல்லுங்கள் நான் இன்ஷாலாக அதோட லிங்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் போட்டிருந்த இந்த ஷூ தான் இந்த ஷூ வந்து நான் கோயம்புத்தூர்ல டிமார்ட்லேருந்து வாங்கினேன் நான் இந்த டைம் கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு செப்பல் வாங்கலாம் நினைச்சேன் ஆனால் நான் எவ்வளோ தேடியுமே எனக்கு சூட்டபிள் ஆனது கிடைக்கவே இல்லை ஸோ இது ரொம்ப ரொம்ப லைட் ஹீல்ஸா இருந்தது இது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது கோல்டன் கலரில் இருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன் இதோட பிரைஸ் டூ நைன்டி நைன் ஸோ இதுதான் என்னோட இந்த வருஷம் ஈதுலுக்கோட டோட்டல் டீட்டெயில்ஸ் இதுக்கப்புறமா நான் வ்ளாக்ஸுக்காக எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல இதுக்கப்புறமா ரீல்ஸ் போடுறதுக்கு சும்மா ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் மாடியில் போய்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய்